திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளில் இன்னொரு அரசியல் கட்சி கிடையாது. இது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் தோன்றியதற்கு பின்னால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி தமிழகம் இன்றைக்கு இந்திய அளவிலே குறிப்பிடத்தக்க அளவில் முதலிடத்தில் இருக்கின்றால் அதற்கு காரணம் எல்லாவற்றிற்கும் மேல் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிய மிகப்பெரிய அந்த பேர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. அந்த இயக்கம் தோன்றி 75 ஆண்டுகள் என்பது சாதாரணமானது அல்ல. இந்திய அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சொல்வார்கள், அதே போல 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை உள்ள திராவிட பேர் இயக்கம், அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக அதனுடைய அரசியல் கூறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணாவிலே தொடங்கி கலைஞர் வழியாக இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் வழியாக அவர் ஆட்சி நடக்கிறது. தம்பி மாசு போன்றவர்கள் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்துகிறார்கள். விழாக்கள் நடத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனித்தன்மை உண்டு. குறிப்பாக இது ஒரு குறிப்பிடத்தக்க நாள். எல்லா ஆண்டுகளும் 30 விழா கொண்டாடினாலும் இது பவள விழா. 75 ஆண்டுகள் என்கிற போது அதில் இன்னும் சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. மிகுந்த எழுச்சியோடு அமைச்சர் தம்பி மாசு அவர்கள் இந்த ஏற்பாட்டில எல்லாம் செய்திருக்கிறார். பூரிப்பாக இருக்கிறது, மன மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர்ந்து செழித்து நாட்டுக்கு மக்களுக்கு மொழிக்கு தொண்டாற்றும் என்ற நம்பிக்கை அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறையின் மூலமாக உணரும். அது இன்றைய மாலை நிகழ்ச்சியிலே நிச்சயமாக வெளிப்படும்.